மதுரையில் விடுதலை சிறுத்தைகளினுடைய குண்டர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் மேல திட்டமிட்டபடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது கூட அங்கு ஒரு பிரச்சனையை செய்தார்கள். அதே போல எங்களுடைய சகோதரர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டு அங்கு கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய குண்டர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய ரவுடிகள் திட்டமிட்டு எங்களுடைய நிர்வாகிகளை தாக்கியிருக்கிறார்கள். எங்களுடைய நிர்வாகிகள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறார்கள். தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் சம்பந்தப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களை கைது செய்ய வேண்டும். கைது செய்யும் வரை பாரதிய ஜனதா கட்சி ஓயாது. அவர்கள் மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைக்கு இன்னைக்கு அரசியல் போயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகளினுடைய பல மாவட்டங்களில், குறிப்பாக வட மாவட்டங்களில், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளுடைய பல தொண்டர்கள் அவர்களுடைய கட்சியை விட்டு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைந்து இருக்கிறார்கள். அவருக்கு வந்து அரசியலே இல்லை. அதனால இன்னைக்கு என்னாச்சு, நம்மளுடைய அரசியல் போயிடுச்சுன்னு மீண்டும் ஜாதி அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். ஜாதி அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அதற்கு உதாரணம் அரக்கோணம் சம்பவம். அரக்கோணம் சம்பவம் இரு நண்பர், அதாவது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். உயிர் என்பது விலைமதிப்பற்றது. அனைவரும் ஒரு மனித உயிரை போற்ற வேண்டியது அனைவருடைய பொறுப்பு. ஆனால் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. குற்றவாளிகள் தண்டனை பெற வேண்டும், குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழக அரசாங்கம் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவத்தை எடுத்து அமைதியாக இருக்கின்ற தமிழகத்தில் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் இன்றைக்கு ஒரு ஜாதிய கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு தமிழகம் அமைதியாக இருக்கிற தமிழகத்தை ஜாதிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக முனைந்திருக்கிறார்கள். இந்த முனைப்பை அவர்களுடைய முனைப்பை உடனடியாக முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது தமிழக அரசாங்கமும் காவல்துறையும். ஆகையால் விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் விடுதலை சிறுத்தைகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எப்பவுமே அமைதியானவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள், சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால தான் அன்றைக்கு அவர்கள் தாக்கும் பொழுது கூட நாங்கள் அடி வாங்கி கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அடி வாங்குவது என்பது, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும், நாங்கள் வந்து தியாகத்திற்கு பெயர் போனவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள். உங்களை மாதிரி நாங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுப்பவர்கள் அல்ல, உங்களை மாதிரி ரவுடிசம் பண்ணுபவர்கள் அல்ல, உங்களை மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுபவர்கள் அல்ல, உங்களை மாதிரி குண்டர்கள் அல்ல நாங்கள் என்பதை நீங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு தலைவருக்கு கட்டுப்படாத கட்சி நிர்வாகிகளாக இருப்பாங்க. இங்கே சம்பவம் நடந்த பிறகு எங்களுடைய நிர்வாகிகள், நான் திருப்பதியில் பிரச்சாரத்தில் இருந்தேன், என்னை தொடர்பு கொண்டார்கள். இப்படி ஆயிடுச்சுண்டு. நீங்கள் அமைதி காக்க வேண்டும். நீங்கள் எந்த விதத்திலும் நாம் எல்லை மீறிவிடக்கூடாது, அமைதியாக இருங்கள் என்று உத்தரவு போட்டதனை அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளோ இன்றைக்கு வரலும் அவர் தலைவர் இந்த சம்பவத்தை கண்டிக்கவில்லை என்பதுதான். அவரே இதை தூண்டிவிட்டிருக்கிறார். இந்த கலவரத்தை தூண்டிவிட்டதே திருமாவளவன் அவர்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆகையால் தமிழக அரசாங்கம் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதான் சொன்னே, ஜாதி அரசியல் எடுத்து வச்சு அவர்கள் வந்து இன்றைக்கு அரசியல் போயிடுச்சு. அவருக்கு திருமாவளவன் வந்து அரசியல் பேஸ் போயிடுச்சு. இப்போ ஜாதியை எடுத்து மறுபடியும் அரசியல் பண்ண முனைகிறாரு. அது வந்து தமிழக மக்கள் இடம் கொடுக்க மாட்டார். நன்றி. கொரோனாவை வந்து கட்டுப்படுத்துவதில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருப்போம். அனைவருக்கும் தெரியும், உலகத்திற்கே சிறந்த அரசாங்கமாக தமிழகம் மத்திய அரசாங்கம் விளங்கி கொண்டிருக்கிறது. நாம் கொரோனாவை தடுப்பூசி வந்து நமக்கும் கொடுக்குறோம், உலகத்துக்கே கொடுக்குறோம். நாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.